ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான எண்ணெயை பற்றி தான் பார்க்க போகிறோம், மீனா டாகு. ஸோ இந்த எண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் மாதிரி இல்லாமல் ரொம்ப வேறு மாதிரியானது. டாகு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய சின். ஸோ நம்ம சின்லேருந்து வர எண்ணெயா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. இந்த மீனா டாகு அப்படிங்கிறது சின்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ ஏன் சின்லேருந்து உங்கள் சின்லேருந்து இதை எடுக்க முடியாது, இறந்து போனவங்களுடைய சின்லேருந்து தான் இந்த எண்ணெயை எடுக்க முடியும். அந்த எண்ணெய்க்கு பலவிதமான மந்திரத்தை படித்து அதை ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக மாற்றின பிறகு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த மீனா டாகு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக் செய்கிறவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் சுடுகாட்டில் இருக்கிற பொணத்தை 12 மணிக்கு தோண்டி எடுத்து தான் இந்த எண்ணெயை தயாரிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக ரீசனாக இறந்து போனவங்களுடைய ஒரு உடம்பு வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனாக இறந்து போனவங்களுக்கு தான் சின்லாம் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது, வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். ஸோ பிளாக் மேஜிக் செய்கிற இந்த எண்ணெயை கண்டுபிடிக்க நினைக்கிறவங்க ரீசனாக புதைச்ச ஒரு பொணத்தை 12 மணிக்கு தோண்டி எடுக்கணும். பொதுவாக நிறைய பேர் பொணப்பட்டியில் வச்சு ஆணி அடித்து அந்த பொணத்தை புதைச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உடம்பை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்னும் சில பேர் வெறும் வெள்ளை துணியை சுற்றி தான் புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொணத்தை எடுத்து செய்கிறது இந்த பொணப்பட்டியில் இருக்கிற பொணத்தை எடுக்கிறத விட ஈஸி. அதில் கூட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெள்ளை துணி சுற்றி இருக்கிற பொணத்தை நீங்கள் கையால் திறக்கக்கூடாது, உங்கள் பல்லால் தான் கடிச்சு திறக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்த பிறகு இந்த பிளாக் மேஜிக் செய்கிறவங்க எரியிற மெழுகுவத்தியை எடுத்து அந்த செத்த பொணத்தோட சின்ல வைப்பாங்க. ஸோ அந்த சின்ல இது காட்டிக்கிட்டே இருக்கும் போது அங்கேருந்து எண்ணெய் உழுவ ஆரம்பிக்குமா, பட் அங்கேருந்து வர எண்ணெய் கூட 1 சொட்டு 2 சொட்டுன்னு டாட் கணக்கில் தான் வரும். ஸோ அந்த எண்ணெயை மிஸ் பண்ணிடாமல் இந்த பிளாக் மேஜிக் செய்கிறவங்களாம் ஒரு சின்ன பாட்டிலில் பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த எண்ணெய் கிடச்ச உடனே அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் நான் முதலே சொன்ன மாதிரி அதுக்கு சில மந்திரத்தெல்லாம் சொல்லி அதை பவர்ஃபுல்லான எண்ணெயாக மாற்றின பிறகு தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மீனா டாகு இந்த ஆயில் இருக்கு இல்லையா, இதை மற்றவங்களை மயக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். பொதுவாக இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க போட்டிருக்கிற சட்டையில் லைட்டாக பூசிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒருத்தவங்க வீட்டு கதவு திறக்கிற அந்த பொடி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பூசிடுவாங்க. யாருக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எங்கே தொடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமோ அந்த இடத்துல இதை பூசிடணும். பொதுவாக இந்த எண்ணெயை முத பிள்ளைக்கு கர்ப்பமாக இருக்கும் போது இறந்து போயிடுறாங்க இல்லையா, அவங்க உடம்புல என்ன எடுப்பாங்க. பட் அது வந்து முன்னே பிளாக் மேஜிக் செய்கிறவங்களாம் இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு விதமான பொணத்தை தேடுறாங்க. முதலே சொன்ன மாதிரி இந்த முத பிள்ளைக்கு கர்ப்பமாக இருந்து இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற எண்ணெயை ஒருத்தவங்களுடைய குடும்பத்தை உடைக்கிறதுக்கு இல்லை நாசமாக்குறதுக்கு பாய்ப்பாங்களாம். ஸோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அந்த குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயை அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட குடும்பமே உடஞ்சி போயிடும். அடுத்ததாக இந்த கல்யாணமாகாமல் இறந்து போகிறாங்க இல்லையா பொண்ணுங்க, அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிற எண்ணெயை ஒருத்தவங்களை மயக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏ வந்து பிஏ லவ் பண்ணுறாங்க, பட் பி சிஎல்எஃப் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஏ என்ன பண்ணுவாங்கன்னா, பியோட சட்டிலையோ இல்லை அவங்க தொடர ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ இந்த எண்ணெயை பூசி விட்டு வந்துடுவாங்க. வான்ஸ் அந்த பி அந்த எண்ணெயை தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அதோட அந்த சீக்கு மேலே மட்டும் இல்லை, வேறு எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏ மேலே மட்டும்தான் அவங்களுக்கு ஆசை இருக்கும். இந்த ஏ என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் இந்த பி செய்வாங்க. சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்க, உட்கார சொன்னால் உட்காருவாங்க, தூங்க சொன்னால் தூங்குவாங்க. இப்படி என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்வாங்க, வேறு எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆரம்பத்தில் இதை கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குது, நம்ம சொல்கிறது இன்னொரு நாள் கேட்பாங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் சொல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய மாட்டாங்க. ஸோ இதை கூட நான் தான் சொல்லணுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே வெறுப்பு வந்துடும். ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அவங்களை கேப் பண்ணுறதை விட்ட பிறகு நீங்கள் சொல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் சொல்லாமல் அவங்க தூங்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லாமல் அவங்க குளிக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் சொல்லாததுனால அவங்க எதையுமே செய்யாமல் கொஞ்ச நாளில் சீக்கு வந்து இறந்துருவாங்க. இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி மயக்கிறது ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு செய்கிறத விட, அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்காகவே பழி வாங்க போகிறேன் அப்படின்னு செய்கிற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்ததாக ஒருத்தவங்க கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எடுக்கிற இந்த எண்ணெயை ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்கோம், அந்த கடையை பார்க்குறோம் நிறைய கஸ்டமர் வராங்க, நம்மளை விட அதிகமாக வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த எண்ணெயை அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வளர்ச்சி அப்படியே முடிஞ்சு போயிடும். இந்த எண்ணெயோட இஃபெக்ட் அந்த பொணத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த பொணம் வந்து ரொம்ப நல்லவங்க, சாந்தமானவங்க அப்படின்னு இருந்தால் அந்த எண்ணெய் கொஞ்சம் இஃபெக்டிவாக இருக்கும். இதுவே அவங்க எடுத்த பொணத்தோடைய உடம்புக்காரவங்க, ரொம்ப கோவக்காரவங்க, ரொம்ப கெட்டவங்களாக இருந்தால் அந்த எண்ணெய் ரொம்பவே இஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மற்றவங்க வச்ச எண்ணெயை நம்ம தொட்டுட்டோமோ அப்படின்ற டவுட் இருந்தால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை தொட்ட மறுநாள்
உங்களுக்கு யாரு கூடயுமே பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். முக்கியமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அவங்க என்னதான் நல்ல விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு அவங்க மூஞ்சை பார்க்க கூட பிடிக்காத மாதிரி ஆயிரும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்பு முழுக்க ரொம்பவே வெளியே எடுக்க ஆரம்பிக்கும், முக்கியமாக தலைப்பகுதி. இப்போ உடம்புலாம் ரொம்ப வலிக்குதாங்க, குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டரால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது, அவங்கள பற்றி யோசிக்கணும்னு கூட நினச்சிருக்க மாட்டீங்க. கொஞ்ச நாளில் நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க, அவங்க ஃபோட்டோவை எடுத்து பார்ப்பீங்க. இப்படிலாம் நடந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் அவங்க பூசின அந்த எண்ணெயை தொட்டுட்டீங்கன்னு சொல்லி. அதை நீங்கள் தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் கூட நல்ல கனவே வராது. உங்களுக்கு வர கனவுலாம் பாம்பு கொத்துற மாதிரி, கருப்பு பாம்பு, கருப்பு நாய் உங்களை துரத்துற மாதிரி, உயரமான இடத்துல நீங்கள் கீழே விழுவுற மாதிரி, இந்த மாதிரி கெட்ட கனவாக தான் வருமே தவிர ஒரு நல்ல கனவு கூட உங்களுக்கு அதோடு வராது. உங்களுடைய கேரக்டர் 100% ஃபுல்லாக மாறிடும். இந்த மாதிரி தொட்டவங்களால் சாமி கும்பிட்ற இடத்துல நிற்கக்கூட முடியாது, சூட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப துடிப்பாங்க. யார் இந்த எண்ணெயை பூசினாங்களோ அந்த பர்சன் என்ன சொன்னாலும் இந்த ஆப்போசிட் பர்சன் கேட்பாங்க. இந்த லவ் போர்ஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த வியாபாரத்துக்கும் அந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கும் இப்படி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை தெரியாமல் பூசிக்கிட்டவங்களோ இல்லை தொட்டவங்களோ பைத்தியம் பிடிச்சி கடைசியாக இறந்து போகிற அளவுக்கு போகும். இந்த எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எண்ணெயோட விலை மாறும். இது நம்ம போனால் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எண்ணெயாக இல்லாமல் ரொம்ப ரேரான எண்ணெயாகவே இருக்குது. ஸோ இதுதான் அந்த பவர்ஃபுல்லான எண்ணெய் மீனா டாகுவோட கதை. உங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களோ உங்கள் கையில் இல்லை சட்டையில் ஏதாச்சும் தடவுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பத்திரமாகவே இருங்க. இதே மாதிரி நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோலேருந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.